அனைவருக்கும் வணக்கம். உயர்வுள்ள டிஎன்பிஎஸ் அகாடமியிலேருந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் 7ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 2 கேள்வி பதில் வடிவில். ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்கள். புதுமை விளக்கு. உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பது யாருடைய இயல்பு? உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பது யாருடைய இயல்பு? சான்றோர். செகண்ட் க்வெஸ்சன். இறை வழிபாட்டில் சடங்குகளை விட எது முதன்மையானது? உள்ள தூய்மை. தேர்ட் க்வெஸ்சன். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று பாடியவர் யார்? பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காந்திபுரத்திற்கு அருகிலுள்ள திருவெகா. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதி இயற்றியவர் யார்? பூதத்தாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி இயற்றியவர் யார்? பொய்கை ஆழ்வார். சொல்லும் பொருளும் தருக. வையம் உலகம், வெய்ய வெப்ப கதிர் வீசும், சுடர் ஆலியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடர் ஆலி துன்பக்கடல், சொல் மாலை அப்படின்னா பா மாலை, தகலி அப்படின்னா அகல் விளக்கு, நாரணன் அப்படின்னா திருமால். இந்த இல் வருங்க. ஞானம் அப்படின்னா அறிவு. எய்த் க்வெஸ்சன். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவதை எவ்வாறு அழைக்கலாம்? அந்தாதி. சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று இது அந்தாதி. திருமாலை போற்றி பாடியவர்கள் யார்? பன்னிரு ஆழ்வார்கள். பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிவர். முதல் ஆழ்வார்கள் யார்? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். க்வெஸ்சன் நம்பர் 14. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியா என்ற பாடல் வரி இயற்றியவர் யார்? பூதத்தாழ்வார். சுடராளியான் ஆடிக்கே சூட்டினேன் சொல்மாலை, இடராளி நீங்குக என்ற பாடல் பாடியவர் யார்? பொய்கை ஆழ்வார். ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு, ஞான தமிழ் புரிந்த நான் என்ற பாடல் வரி பாடியவர் பூதத்தாழ்வார். இடர் என்பதன் பொருள் துன்பம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.